வணக்கம் இப்போ இந்த வீடியோ ப்ரெசென்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட ஏழு நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சாட் இந்த கேண்டில் ஸ்டிக் தானே இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நூற்றி தொண்ணூத்தாறுக்கு கொஞ்சம் கிலோ ஓப்பன் ஆகியிருக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா நூற்றி தொண்ணூத்தொம்போது இரநூறு பக்கமாக வந்தால் செல் பண்ணலாம் இல்லைன்னா மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம்னு நினச்சோம் ப்ரைஸ் ஆனது சைடாகவே மூவ் ஆகி நூற்றி தொண்ணூத்தாறில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்து நூற்றி தொண்ணூறு வரைக்கும் வந்து திருப்பி ஒரு ஏற்றத்தை கொடுத்து மறுபடியும் ஒரு சரிவை கொடுத்து நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி இரண்டு வில வந்து க்ளோஸ் ஆயிருக்கு சொல்லப்போனால் முழுக்க முழுக்க டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து புதிய லோ க்ரியேட் பண்ணி கம்மியான க்ளோஸிங் கொடுத்தது எல்லாமே செல்லிங்க்கு சாதகமாக அமையுது சில சமயத்தில் நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறோம் ஆனால் அது நடக்காமல் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குது இதெல்லாம் ட்ரேடிங்கில் நடக்கிற ஒரு சாதாரண விஷயந்தான் இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றொன்றுக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது அதாவது நேற்று மார்க்கெட் லோ பக்கமாகவே திருப்பி ஓப்பன் ஆகிறது இன்னும் மார்க்கெட் வந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக உறுதியாக இருக்குது அப்படின்றது தெரியுது அதனால் இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் செல் பண்ணலாம் எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு நூற்றி தொண்ணூற்றாறு வரைக்கும் செல் பண்ணி தொண்ணூற்றி ஏழு ஸ்டாப் லாஸைக்கெல்லாம் ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க போதிய பணம் இல்லாமல் கம்மியான ஃபண்டில் ட்ரேட் பண்ணுற ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் ஏற்றத்தை கொடுத்ததுக்கப்புறம் செல் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் குறைவாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நாலு ஐந்து பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது நேச்சுரல் கேஸில் அஞ்சு பாயிண்ட் அப்படின்றது கொஞ்சம் பெரிய விஷயமா அமையுது பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசென்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம்